மாரிச்சாமி என்ற முதியவர் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது சுல்லென்று சுட்டுக் கொண்டிருந்தது சூரியன். கதர் சட்டையும் பழுப்பு நிற வேட்டியும் அணிந்திருந்த மாரிச்சாமி நடக்க முடியாமல் மெல்ல மெல்ல நடந்தார். அவரின் சுருங்கிய தோள்களில் எல்லாம் வியர்வை பூக்கள் பூத்திருந்தன. மூச்சு வாங்கியபடியே நடந்து பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேவும் வந்தார். நாக்கு வரல, தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் போல இருந்தது. அருகே இருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா வாங்கி குடித்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது. ரசித்து ருசித்தும் குடித்தார். குடித்துவிட்டு கடைக்காரரை பார்த்து எவ்வளவு என்று கேட்டார். 12 ரூபாய். இவ்வளவு சின்ன பாட்டில் ஒரு 150 ml கூட இருக்காது போல, இதுவா 12 ரூபாய் என்று மாரிசாமி கேட்டார். வழக்கமா 13 இல்ல 14 விற்பேன், பார்க்க பாவமா இருக்கேன்னு 12 சொன்ன வெடுக்கனு பேசினார் கடைக்காரர். அந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டியும் பிச்சை கேட்டு கடைப்பக்கம் வந்து கையேந்த சீச்சி போப்போ என்று துரத்தினார் சோடா கடைக்காரர். அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து, பாவம் இந்த வயசுல இந்த வெயில பிச்சை எடுக்கிற மாதிரி இதோட நிலைமை இருக்கே என்று எண்ணியபடியே அந்த மூதாட்டிக்கு பிச்சை போட தன்னுடைய சட்டை பையில் கையை விட்ட மாரிச்சாமிக்கு சுருக்கின்றது. சட்டை பையில் காசு இல்லை. அவர் கையில் கொண்டு வந்திருந்த மஞ்சை பையும் காணவில்லை. எல்லா பணமும் அதில்தான் இருக்கிறது. பேருந்திலேயே மறந்து விட்டுட்டோமோ என்று திகைப்பு வர, என் பணம் என்று புலம்பிக் கொண்டே ஓட முடியாமல் பேருந்து நிலையத்துக்குள் ஓடினார். அவர் வந்த பேருந்தும் புறப்பட்டு போயிருந்தது. தலையில் கையை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார் மாரிச்சாமி. சோடா கடைக்காரர் இவர் பின்னாலேயே ஓடி வந்து, ஏ பெருசு, காசு கொடுக்காம அப்படியே எஸ்கப்பாயிலான்னு பாத்தியா, எடு 12 ரூபாயே என்றார். இவர் கண்களில் கண்ணீர் முட்ட கடைக்காரரை பார்த்து, காசு என் காசு போச்சு, 1500 ரூபாய் போச்சு என்றார் தழுதழுத்த குரலில். யாரை ஏமாத்த பாக்குற, பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லையா? நெசமாதான் சொல்றையா, பணம் முழுக்க பையில தான் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட மாரிச்சாமி விசும்பவே ஆரம்பித்து விட்டார். இவரை பார்த்து கடுப்போடு, நமக்குன்னு வந்து சேருது பாரு பிச்சைக்காரனுங்க என்று திட்டிவிட்டு சோடா கடைக்காரரும் கோபத்துடன் திரும்பி போனார். மாரிச்சாமிக்கு கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது பிச்சைக்காரன் என்ற அந்த வார்த்தை. 70 வயதாகும் மாரிச்சாமி தஞ்சைக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பெட்டி கடையும் வைத்துள்ளார். வயசான காலத்தில் சும்மா முடங்கி கிடக்காம என்ன பெட்டி கடை வேண்டியிருக்கு என்று அன்னைக்கு கடையில மயங்கி விழுந்து கிடந்த ஒன்னு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா யாரு பொறுப்பு என்று அவருடைய மூத்த மகன் திட்டினாலும், பெரிய வருமானம் இல்லாமல் இருந்தாலும் விடாப்பிடியாக மாரிச்சாமி கடந்த பத்து வருடங்களாக கடையை நடத்தி வருகிறார். வயலில் வேலை செய்ய தெம்பு இருந்தவரை அவருக்கென இருந்த சொந்த நிலத்தில் உழைத்தார். பிறகு இரு மகன்களுக்கும் பங்கு பிரித்து கொடுத்துவிட்டு மூத்த மகனோடு தங்கி கொண்டு வீட்டின் அருகிலேயே பெட்டிக்கடையும் நடத்தி வருகிறார். தஞ்சையிலிருந்து 15 கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளி போகும் வழியில் உள்ளது இவரது கிராமம். 2 வாரங்களுக்கு 1 முறை அவரே தஞ்சைக்கு வந்து தனது கடைக்கு தேவையான முறுக்கு, தேன்மிட்டாய், பர்பி, சீனி மிட்டாய், கடலை மிட்டாய், மைசூர் பாக்கு, மிக்சர், ஊறுகாய் பொட்டலங்கள் என அனைத்து இனிப்பு மற்றும் கார வகைகளை மொத்தமாக விற்பனை நிலையமான அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவார். அதே போலதான் இன்று வாங்குவதற்கும் தான் வந்திருக்கிறார். பேருந்திலேயே தனது பையையும் தவறவிட்டு விட்டார். இப்பொழுது என்ன செய்வது என்றும் ஒரு நிமிடம் திகைத்துதான் போனார். பிறகு அண்ணாச்சி தனக்கு 6 வருடமாக பழக்கமானவர். அவரிடம் நடந்ததை சொன்னால் நிச்சயமாக கணக்கில் வைத்து கொண்டு பொருள் கொடுப்பார் என மனதை தேற்றி கொண்டு கிராமத்துக்கு திரும்ப செலவும் அவரிடமே பணம் கேட்டு விடலாம் என முடிவும் செய்தார். வெயிலை பொருட்படுத்தாமல் தெற்கு வீதியை நோக்கி நடந்தார். குடித்த பன்னீர் சோடா நாக்கில் இனித்தாலும் பிச்சைக்காரன் என்ற அந்த வசவு சொல் மனசில் கசந்தது. நடந்து ஒரு வழியாக அண்ணாச்சி கடைக்கு வந்தும் சேர்ந்தார். வாங்க வாங்க, என்ன வேணும்? கடையில் இருந்தவர் மாரிச்சாமியை இருகரம் கோப்பி வரவேற்றார். அண்ணாச்சி இல்லையா, அவர் வெளியூர் போயிருக்காரு, அவர் என்னோட மச்சான் தான், என்ன வேணும் சொல்லுங்க, நானே தரேன் என்றார். என் பேரு மாரிச்சாமி, அதுக்குள்ள கடைக்கு மொத்த விலைக்கு சாமானு வாங்க 2-3 நபர்கள் வரவே கடை பையனை கூப்பிட்டு, டேய் பெரியவருக்கு நாக்காளி போடு என்று சொல்லிவிட்டு மாரிச்சாமியை பார்த்து, 5 நிமிஷம் இவங்க அனுப்பிவிட்டு வந்துறேன் என்று வியாபாரத்தில் மும்முரமானார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஓடியது. பிறகு மாரிச்சாமியை பார்த்து, மன்னிச்சேங்க பெரியவரே, இப்ப சொல்லுங்க என்றார். நான் இங்கதான் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பெட்டிக்கடை வச்சிருக்கேன். அண்ணாச்சிக்கும் எனக்கும் 6 வருஷம் பழக்கம். உங்க கடையில தான் நான் இனிப்பு காரம் எல்லாம் வாங்குறது. அதான் அண்ணாச்சியை பார்த்துட்டு வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். அண்ணாச்சி இல்லையா என்றார். சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே தரேன், எடுத்து தரேன் என்றார். இல்ல, அண்ணாச்சி தான் பார்த்து வாங்கணும்னு சொன்னார். அண்ணாச்சி குலதெய்வந்து கோயிலுக்கு போயிருக்காரு, கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்காமே என்றார். அது வந்து என்று முழங்கினார் அவர்.
எங்கிட்ட போனே கிடையாது என்று அப்பாவியாகவும் சொன்னார் மாரிச்சாமி. மதியம் வரைக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இல்லைனா அவருக்கே நான் இப்போ ஃபோன் பண்ணிடுவேன் என்றார் கடைக்காரர். இவ்வளவு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன் என்றார் மாரிசாமி. சரிங்க பெரியவரே, ஒன்று பண்ணுங்க, இப்படியும் அண்ணாச்சி எப்படியும் ஒரு 4-5 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 12:00 தான் ஆகுது, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போயிட்டு 4 மணிக்கு வாங்களேன் என்றார். எனக்கு அப்படி எதுவுமே வேலை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்றார் கெஞ்சலாக மாரிச்சாமி. சரிங்க, தண்ணீர் கொஞ்சம் குடிச்சுக்கலாமா என்றார். என்ன பெரியவரே, இதெல்லாம் கேட்டுட்டா நீங்கள் தாராளமாக குடிங்க என்றார் கடைக்காரர். பானையில் இருந்த தண்ணீரை எடுத்து மடக்கு மடக்கு என குடித்தார் மாரிச்சாமி. சரியான தாகம் போல. டீ இல்லை சோடா ஏதாவது குடிக்கிறீங்களா என்று கேட்ட கடைக்காரரிடம் வேண்டாம் படக்கென சொன்னார். காலையில் நிகழ்ந்த பன்னீர் சோடா சம்பவம் அவரை இன்னும் உறுத்தி கொண்டுதான் இருந்தது. பிறகு கடையின் மூலையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டார். கடைக்கு வருபவர்கள் போகிறவர்களை வேடிக்கை பார்ப்பதை தவிர அவருக்கு வேறு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த கடையில் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளும் கார வகைகளும் கலந்து வந்த வாசனை ஏதோ ஒரு புதுவித உணர்வை தந்தது மாரிசாமிக்குள். இப்படியே 1 மணி நேரத்துக்கு மேல் ஓடியது. கடைக்காரர் இவரை பார்த்து, பெரியவரே போய் சாப்பிட்டு வேணா வாங்கினேன், இல்லை பரவாயில்லை என்றார் மாரிசாமி. அதுக்கில்லை, 1:30 வரைக்கும் மதிய சாப்பாடு நேரம், கடையை அடைக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன் என்றார். இப்போது மாரிசாமிக்கு இவர் வழி இல்லை, எழுந்து வெளியே போய்தான் ஆக வேண்டும். ஆனால் எங்கே போவார், கையில் தான் காசு இல்லை, அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. உருவமில்லாத பசி வேறு வயிற்றில் உருளத் துவங்கியது. சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். 1:20 கடையை அடைக்கும் போது சொல்லுங்க, நான் கிளம்புகிறேன் என்றார். சரியாக 1:30 கடையும் அடைக்கப்பட்டது. கடையை அடைத்துவிட்டு கடையில் இருந்தவர்கள் கிளம்ப தெருவில் இறங்கியபடி சாப்பிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் மெதுவாக நடந்தார் மாரிச்சாமி. கடையில் வேலை பார்க்கும் பையனும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாப்பிட கிளம்பினான். கொஞ்ச தூரம் இவர் நடந்து வந்ததை கண்டு அந்த கடைக்கார பையன், பெரியவரே சாப்பிட தானே போறீங்க, வாங்க சைக்கிளே ஏறுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்றார். இல்லப்பா வேண்டாம் வேண்டாம், நானே போய்கிறேன் என்றார் அவர். மறுமுனையும் கூப்பிட்டு பார்த்தான். இவர் மறுக்கவே வேகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு சிட்டாக பறந்து விட்டான் அந்த கடை பையன். இருந்த இடத்தில் நின்ற மாரிச்சாமி இருவரும் கண்ணிலிருந்து தெருவுக்குள் மறைந்து விட்டார்களா என உறுதிப்படுத்திக் கொண்டு மீண்டும் கடைவாசலுக்கே வந்து சற்று நிழலாக பார்த்து அமர்ந்தும் கொண்டார். ஒவ்வொரு நொடியும் நகரவே மறுத்தது. எப்படியும் 4 மணிக்கு அண்ணாச்சி வந்து விடுவார், அவரை பார்த்து விடலாம் என்ற ஒற்றை நம்பிக்கையில்தான் பசியோடு அமர்ந்திருந்த மாரிச்சாமி கடைவாசலில் அமர்ந்தபடியே தூக்க மயக்கத்தில் தூக்கத்திலும் ஆழ்ந்தார். பெரியவரே பெரியவரே, கடைக்காரர் பெயர் வந்து உலுக்கி எழுப்பிய பொழுதுதான் எழுந்தார். என்ன பத்தியன் சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டிடுங்க போல இருக்கே, உண்ட மயக்கமா என்றார். கஷ்டப்பட்டு சிரிப்பை வரவழைத்து சிரித்தார் மாரிசாமி. மீண்டும் அதே மூளை அதே ஸ்டூல் என அமர்ந்து கொண்டு எப்பதான் 4:00 என காத்திருந்தார். 3:10 என காட்டியது. கடைக்காரரிடம், அண்ணாச்சி கிட்ட பேசிட்டீங்களா என்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் செஞ்சேன், இன்னுமே கோவில தான் இருக்கேன்னு சொன்னாரு, நீங்க வந்திருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள சிக்னலும் கட் ஆயிடுச்சு, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே வந்து ஃபோன் பண்ணுவாரு என்றார். அந்த கொஞ்ச நேரம் என்பது எப்போது என்று தெரியாமல் பானையில் இருந்த கொஞ்ச தண்ணீரையும் குடித்துவிட்டு மீண்டும் கடையின் மூலையிலேயே அமர்ந்து கொண்டார் மாரிச்சாமி. அவ்வப்போது கடிகாரத்தையும் விரித்து விரித்து பார்த்தார். இப்படியே 3:30 பிறகு 3:40 பிறகு 4:00 பிறகு 4:15 ஆகியது, பிறகு 4:40 4:45 ஆகிவிட்டது. எதிரே டீ கடையிலிருந்து கடைக்கு டீயும் வந்தது. பெரியவரே கொஞ்சம் டீ சாப்பிடுங்களேன் என்றான் கடைக்காரர் பையன். மாரிச்சாமிக்கும் கொஞ்சம் டீ குடித்தால் நன்றாக இருக்கும் போலதான் இருந்தது. ஆனால் ஒரு வரட்டு பிடிவாதம், இல்லை வேண்டாம் என்றார். ஏன் மதியம் சாப்பிட்டதே இன்னும் சிரிக்கலையா என்றான் கடைப்பையன் கிண்டலாக. அப்படிதான் போல இருக்கு என்று அவரும் பதிலளித்தார். ஒரு வழியாக 5:15 அண்ணாச்சியிடமிருந்து போன் வந்தது. சரிங்க மச்சான், ஆகட்டும் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், அது வந்து என முடிப்பதற்குள் மீண்டும் டவர் பிரச்சனையில் போன் கட் ஆனது. மாரிச்சாமி கடற்காரரை ஆவலாக பார்த்தார். பெரியவரே மச்சா வர இன்னைக்கு ராத்திரி ஆயிடுமா, கோவிலில் தாமதம் ஆயிடுச்சான், அதனால் நீங்கள் நாளைக்கு வர்றீங்களா, நான் வந்தது அண்ணாச்சிக்கு தெரியுமா என்றார். தெரியும், உங்களை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தாரு, அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சு. நானும் மச்சான் 4 மணிக்கு வந்துடுவாருன்னு நினச்சேன், உங்களை காக்க வச்சேன், இவ்வளோ தூரமாக வந்து வந்திருப்பீங்க, என்னென்ன சாமான் வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்து தரேன் என்றார். இல்லை நான் இன்னொரு நாள் வரேன் என்று புறப்பட தயாரானார் அவர். இப்பொழுது என்ன செய்வது, எங்கு போவது,
என அவருக்கு எதுவுமே பிடிபடவும் இல்லை. கிளம்பி பேருந்து நிலையம் போகலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து பேருந்து நிலையம் நோக்கி நடந்தார். மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் அருகே வந்தவர், அவர் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை கடக்க நெருங்கையில், பெரியவரே பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க என்று கூவிக்கொண்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யும் பையன் சைக்கிளில் வேகமாக இவரை நோக்கி வந்தான். மூச்சிறைத்தது அவனுக்கு. ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அண்ணாச்சி ஃபோன் பண்ணாரு, உங்களை சந்திக்க முடியாம போனதுல வருத்தம்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, போன தடவை நீங்க சாமான் வாங்கும்போது ஏதோ மறதியில நீங்க மீதி பணமான 85 ரூபாயை வாங்காம கிளம்பிட்டீங்களாம். இந்தாங்க உங்களோட 85 ரூபா, மறக்கிறதுக்குள்ள முன்னாடி கொடுத்துட சொல்லி அண்ணாச்சி உத்தரவு என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு ஒரு 50 ரூபாய் தாளையும் 3 10 ரூபாய் தாளையும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் அவர் கையில் திணித்துவிட்டு அவன் சைக்கிளை மிதித்து கொண்டே புறப்பட்டும் போனான். அந்த பணத்தை வாங்கிய மாரிச்சாமி புத்துணர்ச்சி வந்தவராக தான் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை நோக்கி போனான். காலையில் பார்த்த கடைக்காரரும் அங்கிருந்தார். அவர் கையில் 10 ரூபாய் தாளையும் 5 ரூபாய் தாளையும் கொடுத்த மாரிச்சாமி அவரை பார்த்து புறக்க சொன்னார், நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லடா என்று. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.